புதுச்சேரியில் 1000 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயலர் உமேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு அடுத்த ஆண்டு மே மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதையொட்டி தேர்தல் ஏற்பாடுகளை செய்யும் பணியில் இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேற்று புதுச்சேரியில் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் புதுச்சேரி தலைமைச் செயலாளர், மாநில தேர்தல் துறை அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் ஆகியோருடன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். Now we have limited the number to 1,000 voters, so maximum voters for every polling station will be 1,000, and beyond that the polling stations will split and another auxiliary and polling stations will be created. For the COVID arrangement, the arrangement of the sanitization of the place, mask and all other arrangements which are required, the thermal scanning, so all these things will be provided. The commission wants that well in time all arrangements must be done. The facility of postal ballot will be provided to 80 plus voter and persons with disability who are certified and who are marked in the electoral roll. But this will be their option. If they wish, they can opt for this. And all the transparent process will be provided and protocols will be provided to ensure that. முன்னதாக தமிழக சட்டசபை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேற்று தமிழக அரசின் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தும் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், பதற்றமான தொகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள், வாக்குச்சாவடிகளில் செய்ய வேண்டிய வசதிகள் உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் தேர்தல் ஆணைய செயலாளர் உமேஷ் சின்ஹா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வாக்காளர்களை கவர்வதற்காக பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை கொடுத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். முன்கூட்டியே தேர்தல் நடத்துவது குறித்து தற்போது எதுவும் கூற முடியாது என்று உமேஷ் சின்ஹா தெரிவித்தார்.